பசங்க பள்ளிக்கூடம் தற்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இது வந்து முடச்சூர் ரோடு. இந்த சாலை வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுது எப்பவுமே நமக்கு ஒரு பழக்கம், ஒரு சாலை வழியாக நம்ம கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற அந்த சாலையோர வியாபாரிகளை சந்திக்கிறது தான். அழகழகான சிற்பங்கள், திருஷ்டி பொம்மை இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு கூடாரத்தில் தான் இவங்க தங்கியிருக்காங்க. அதனால் இவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இந்த அழகழகான சிற்பங்கள் எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். 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 உங்க பேர் என்ன? கிருத்தி. ஹ? கிருத்தி. கிருத்தியா? உங்க பேரு? நாரங்கி. ஹ? நாரங்கி. நாரங்கி. உங்க பேரு? கவிதா. கவிதா. உங்க பேரு? பரத். ஹ? பரத். இந்த குட்டி பையன் பேரு? பெச்சில. பையனா பாப்பாவா? பையனா. விக்ரம். விக்ரம் பரத். விக்ரம். இதோ உங்க வீடா? தம்பி உங்க பேரு? இப்ப நீங்க இங்க என்னென்ன பண்ணுவீங்க? சரவணனா? நீங்க படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? திருப்பூர்ல ஹிந்தி படிக்கிறீங்களா? ஐயா சாப்பிடுங்க. ஐயா நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. இது என்ன மாவுங்க அது? இது அது டிஸ்டம்பர். டிஸ்டம்பர் மாவுங்களா? ம். பெயிண்ட் தான். டிஸ்டம்பர் பெயிண்ட். இதுங்களா? ம். ஃபெவிகாலா? அட்ரஸ்
கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியா பண்ணணும். போ, இந்த சிலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்கக்கா? அது ஒரு நாளைக்கு ஒரு சிலை தான் செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு சிலை தான் செய்ய முடியும். இது என்ன இதுல செய்யறீங்க, என்ன மாவுங்கக்கா? அது சாக் பீஸ் மாவுங்களா? சாக் பீஸ் மாவுல இந்த மாவா? இந்த மாவுல செய்யறதுங்களா? இதுக்கு அச்சு இருக்கு, ரப்பர் அச்சு இருக்கு. இது செஞ்சு காயறக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? ஓ, வெயில் நல்லா அடிச்சா ஒரு நாள்ல காஞ்சிடும். இது தண்ணி பட்டா போயிடுங்களா? போகாது. தண்ணி பட்டா வாட்டர் பெயிண்ட்டுங்களா? இப்போ மலையிலலாம் வச்சா போயிடும், பெயிண்ட் போயிடுமா? விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க, பெயிண்ட்ல எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாருங்க, ஸ்ப்ரே பெயிண்ட்ல. அது அது போகாது, அதுவும் போகுமா? ஆயில் பெயிண்ட் அடிச்சாதான் போகாது. இது வந்து வாட்டர் பெயிண்ட்ங்கனால போயிடும். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு சிலை ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது ஒரு சிலை என்ன ரேட் ஆகுதுங்க? 300-400 டிசைன் பொறுத்து. ஒரு சிலையில கொஞ்சம் கிடைக்கும், ஒரு சிலையில கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். நல்லா சிலை எல்லாம் அழகா செஞ்சிருக்காரு. இதெல்லாம் உங்க பசங்களா, உங்க குழந்தைங்களா? நாலு குழந்தை. உங்க சொந்த ஊர்? ராஜஸ்தான்ல இருந்து இருக்கீங்க. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த இடத்துல. இதுதான் உங்க வீடு? நாலு வருஷம் ஆச்சு. இப்ப சமையல் செய்யறதெல்லாம் இங்கே தான். என்னங்கா? எப்பவுமே இங்கே தான் இருக்கு. இங்கே தான் தூங்குறது, சமையல் எல்லாம் இங்கே தான். இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்குறீங்களா? ரோடுக்கார தாங்களா? யாரும் வந்து கேக்குறது இல்லையா? இல்ல, இந்த இடத்துக்காரரு கேக்குறதுல? ஓ, இடத்துக்காரரு. வாடகை எல்லாம் கிடையாது, சும்மாவே இருந்துக்க சொல்லிட்டாங்களா? பசங்க பள்ளிக்கூட எல்லாம் போகுங்களா? எங்க சேர்த்திருக்கீங்க? பக்கத்திலே சேர்த்திருக்கீங்களா? சரி சரி சரிங்க. என்னங்க தம்பி? ராஜஸ்தான்ல படிச்சுன்னு இந்த திருப்பி இங்க வந்துட்டு இங்க தான் சேர்த்துட்டேன். இப்ப என்ன படிக்கிறீங்க? ஹிந்தி தான். என்ன, எத்தனாவது? இப்பதான் ரெண்டாவது போயிட்டேன். ரெண்டாவதா? ஹிந்தில. ஹிந்தில ரெண்டாவது. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 14 வயசா. எங்க படிக்கிறீங்க? திருப்பூர்ல. இவங்க யாரு உங்களுக்கு ஆகுறங்க? அக்காவா? சித்தியா? அவங்க அந்த தாத்தா பாட்டி? சித்தப்பாவா? ஓ, வீட்டுக்காரருக்கு சித்தப்பாங்களா? சரி சரி சரி, நல்லுங்க. அவரையும் பார்த்துட்டு வரேன். அண்ணனா? சரி சரி சரிங்க. அவரும் சொந்தக்காரர் தான். இந்த இடத்துல வந்து நீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. சரி சரி சரிங்க. அந்த பாட்டி பார்த்துட்டு வரேங்க. அந்த பாட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு வாங்க.
ரேட் அதிகம், ஆயில் பெயிண்ட் பூசி போயிட்டாரு.